அப்போ இயேசு உன் கணக்குப்படி தப்பு செஞ்சவனுக்காக பாவத்தை சுமக்கலனாலும் அவன் பாவத்தை சுமந்து அவனை விடுவிச்சிட்டார். அவனுக்காக இல்லட்டா கூட அவன் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்துக்காக தவறே செய்யாத மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தவறு செய்த ஒவ்வொருவருடைய பாவத்தையும் தன் தலைமையில் சுமந்த மகா உபதேசம் பிடிக்காத காரணம் என்னன்னா அது மனிதன் அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸா இருக்கு, அது நீதியே இல்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிட்டா அதுல என்ன நீதி இருக்கு? நான் சொல்றேன், உன்னைக்கே நீதி இல்லாத லா எதுனா பனிஷிங் ஃபர்கிவிங் சிஸ்டம் கிடையாது, பனிஷிங் சிஸ்டம். இன்னைக்கு காலையில் உட்காந்து ஜோமன்பது யோசிச்சேன், இந்த உலகமே அதாவது பனிஷ்மெண்ட்டை கொடுக்குற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் பைபிள் மட்டும் ஃபர்கிவ்னஸ் கொடுக்குற ஒரு சிஸ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குற சிஸ்டம் என்பது ஒரு ஃபெயிலியரான சிஸ்டம், அது முற்றிலும் அநீதியானது, அது முற்றிலும் எல்லாம் சொல்லுங்க சத்தமாக, அது முற்றிலும் மோசமானது, பக்கா ஃப்ராடுத்தனம், மகா மோசமானது. அதாவது என்ன சொல்லணும் வந்து இட் இஸ் இன்ஜஸ்டிஸ், அநீதி, அக்கிரமம், அநியாயம், எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா பனிஷ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு இன்ஜஸ்டிஸ். நான் சொல்லவா சார், ஒருத்தனை இன்னொருத்தன் கொண்டுட்டான் சார், ஏ என்பவரை பி என்பவர், பி என்பவரை ஏ என்பவர், யாரோ ஒருத்தரை கொண்டுட்டார், ஏவை பி கொண்டுட்டார். இப்போ பியை கொண்டு போய் எங்கே போடுறாங்க? ஜெயிலில் போட்டு இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோன்றாங்க. எதுக்கு சார் தூக்கு தண்டனை கொடுக்குறீங்கன்னா, ஒரு உயிரை பாதியில் எடுக்கக்கூடாது சார், இவர் எடுத்துட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே வேலையை வேறு லேபிளில் செய்கிறீங்க. ஒரு உயிரை பாதியில் எடுப்பது தவறென்றால் இப்பொழுது நீங்கள் அதை பாதியில் எடுப்பதும் தவறு. ஓகே சார், நீங்கள் அதுக்கு தண்டனையை அவனை கொடுத்துட்டீங்க சார். என் கேள்வி, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவனுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்த தகப்பனை இழந்ததினால் தெருவில் நிற்கதியாய் நிற்கிறார்கள். நான் கேட்கிறேன், தவறு செய்தது தகப்பன் என்றால் தண்டனை எதற்கு மனைவிக்கு, தண்டனை எதற்கு பிள்ளைகளுக்கு? இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ன்றதே இட்ஸ் எ யூஸ்லெஸ் சிஸ்டம். இந்த உலகம் இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில் ஆப்ரேட் ஆனீங்கன்னா நீங்கள் ஒரு அநீதியான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தரை பாதிப்பதற்கு, ஒருத்தரை தண்டிப்பதற்காக நூறு பேரை நீங்கள் பாதிப்பீங்க. என்னுடைய கேள்வி அதுதான், நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த உலகம் பனிஷ்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, பனிஷிங் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு, பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த கிருபை வந்து எல்லாத்தையும் உலட்டுது, கிருபை தான் கரெக்டாக இருக்குது, கிருபை கரெக்டாக இருக்குது. அதனால தான் தேவன் வந்து எல்லாருடைய பாவங்களுக்கான அடியை தான் வாங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் சார், அவனுக்கு வர வேண்டிய தண்டனை இவர் வாங்கி அவனை விடுவிக்கிறாருன்னா நல்லா தெரிஞ்சுக்க, அந்த கொலை செஞ்சவன் மேலே இருக்கிற அன்பு மட்டும் கிடையாது, அந்த தப்பே பண்ணாமல் தண்டிக்கப்பட போகிற அந்த குடும்பத்து மேலே இருக்கிற அன்பினாலே அவன் சகலத்தையும் சுமந்து தீர்த்தான். எங்கே படித்த பைபிளை? யார்கிட்ட கற்றுக்கிட்ட பைபிளை? தண்டிக்கணும் தண்டிக்கணும்னா ஒன்று தூக்கிட்டு போயிடுவாங்க, ஒன்று தூக்கிட்டு போயிடுவா மேடம், சுற்றி இருக்கிறவன் தப்பு பண்ணாலும் நீ பாதிக்கப்படுவ. என்ன முட்டாள்தனமான பேச்சு, விளைவுகள் தெரியாமல் ஒன்றை செய்ய நினைப்பது. அப்போ இயேசு உன் கணக்குப்படி தப்பு செஞ்சவனுக்காக பாவத்தை சுமக்கலைனாலும் அவன் பாவத்தை சுமந்து அவனை விடுவிச்சிட்டார். அவனுக்காக இல்லட்டா கூட அவன் குடும்பத்தில் இருக்கிறவன் சந்தோஷத்துக்காக தவறே செய்யாத மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தவறு செய்த ஒவ்வொருவனுடைய பாவத்தையும் தன் தலைமையில் சுமந்த மகா பிரபுவாக. ஒரு நாளும் கிருபையை பற்றி என்ன செய்யாதீங்க, குறைச்சி பேசாதீங்க. ஏனென்றால் அது ரொம்ப சரியான சிஸ்டம், மன்னிப்பில் தான் சரியான சிஸ்டமே இருக்குது. அவருடைய நீதி வந்து ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பிராயச்சித்தமே கிடையாது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டால் தவறு செய்யாத மற்றவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவீங்க? அப்போ இந்த சிஸ்டமே தப்பு. நீங்கள் தண்டிக்கணும், அவரை மட்டும் தண்டிக்கணும், ஆனால் சுற்றி இருக்க யாருமே அழுகக்கூடாது. அப்படி ஒரு தண்டனை கொடுக்க முடியுமா உங்களால்? ஆனால் இயேசு அதை செய்தார். அவனால் என்ன விளைவு ஏற்பட்டதோ அந்த விளைவை இழந்ததை மறுபடியும் உயிரோடு எழுப்பி அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அதை சரி கட்டினார் தேவன். ஸோ குமாரன் கொடுக்கப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்கிற செய்தி உலகத்தில் வலிமையான செய்தி, ஞானமான செய்தி. கர்த்தர் உன்னை தண்டிப்பார் என்பது உலகத்தில் வலிமையற்ற செய்தி. நான் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்கிறேன் சார்,
உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செஞ்ச அத்தனை பாவங்களுக்குமான பலனையும் அக்கிரமங்கத்துக்கான சாபத்தையும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார். ராமன் சொல்லுங்க. அதனால் தைரியமாக இருங்க, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். இந்த சிஸ்டம் தவறு என்று யாராவது ஒருவர் பேசுவார் என்றால், அவன் ஒரு பாவம் செய்யாதவனாக தான் இருக்கணும். அவன் வந்து முத பேசட்டுன்ற, ஏன்னா இந்த சிஸ்டமே தப்புன்றியில, நீ தப்பே செய்யாதவனா இரு அப்படின்னா ஒருத்தன் கூட கிடையாது. நம்ம எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பைபிள் அப்படி தான் சொல்லுது, அநேக விஷயங்கள், ஒரே விஷயத்தில் தவறுவதில்லை, அநேக விஷயங்கள் தவறுகிறோம். நான் சார்மினார் குடிக்கிறேன், நீங்கள் சார்மினார் குடிக்கலை, ஆனால் நீங்கள் சிஸ்டர் அடிக்கிறீங்க. நான் சார்மினார் கொடுப்பதில்லை, உன் வயசில் நான் சிகரெட்டே குடிச்சதில்லடா. ஆமாம், தண்ணி அடிச்சுட்டு இருந்தீங்க. அந்த தப்பு நான் செஞ்சதே இல்லை, நீ சொல்கிறீங்களே, நீ வேறு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொல்கிறார். அப்போ உன்னை புரிஞ்சுக்கணும், வார்த்தைகளை நுழையிறதுக்கு முன்னாடி கிரேஸை டெய்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான்.